stuff, right? We guys are like just checking out Pidari mess over here at Adyar. And solanga Bharat, second and third sentence enna kamik poringa? Prawn polichadha apuram naatukku vechikkanga. Okay, mean polichu dhaan kelippirukken. Prawn polichu romba different ah irukku. Prawn polichu oda specialty enna inga? Prawn polichadha pathina first nammoda idu ellame Rameshwaram la irundhu varudhu, seafoods ellame sari seringa. And seafoods ellame or 2 days konja adhe train la amichuvanga. ஸோ அந்த அதை வந்து நம்ம இங்கே பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஓகே, அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து அங்கே கிடைக்கிற டேஸ்ட் வந்து இங்கே கொடுக்குறீங்க. கிடைக்கும், சூப்பர். ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன இந்த ப்ரான் பொழிச்சது வந்து செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 15 மினிட்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க ஆர்டர் கொடுத்த பிறகு தான் எடுப்பீங்க. ஓகே, அண்ட் ரெண்டாவது மூணாவது சொன்ன நம்ம இந்த நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அது நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்ஸ்லையும் பாய்லர் கோழி தான் பண்ணுவாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி அப்படின்னா பாய்லர் கோழி, நம்மளது வந்து நாட்டுக்கோழி அப்படின்றதுனால டேஸ்ட் தனியாக கொடுப்பாங்க. ஓகே, பாய்லர் சிக்கனுக்கும் நாட்டுக்கோழி சிக்கனுக்கும் உங்களுக்கு டேஸ்ட் தனியாக தெரியும், அதோட டிஃப்ரென்ஸ், அதோட மேக்கிங் கூட. ஆமாம், நீங்கள் வாங்கின இந்த சிக்கனு இந்த மட்டன் எல்லாமே வந்து எப்படி உங்களுக்குன்னு இப்போ தனியாக ஏஜென்ட் இருக்காங்களா, ஹலால் சர்டிஃபைட் இடத்துல இருந்தால் போய் வாங்குறீங்களா, அதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு வந்து நம்மளே இந்த ஃபார்ம் வச்சுருக்கோம். சரி, காஞ்சிபுரம்ல இருக்க ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்ம்லேருந்து நம்மளே கைப்பட வளர்த்து இது பண்ணுறது. ஓகே, ஸோ இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் அதாவது ஒரு நல்ல குவாலிட்டியோட காம்ப்ரமைஸ் ஆகாத மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. அண்ட் மூணாவது சொன்ன இந்த நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி, இதுக்கு வந்து என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க? நார்மலாக வந்து பாஸ்மதி ரைஸா இல்லை வேறு என்ன ரைஸ் யூஸ்? சீரக சம்பா ரைஸ். சீரக சம்பா. அண்ட் இப்போ வந்து நான் பிரியாணி கேட்குறேன், செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? 20 மினிட்ஸுங்க. சீரக சம்பா பிரியாணி எப்போ வந்து கேட்டாலும் கிடைக்கும், இல்லை லஞ்ச் டைமில் மட்டும் தான் கிடைக்குமா? இல்லை இல்லை, எப்போ வந்தாலும் கிடைக்கும். எப்போ வந்தாலும் கிடைக்கும். ஓகே, இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். அண்ட் செகண்ட் வீக் ஹெட் டாப் ப்ரான் புளிச்சது அண்ட் ஃபாலோட் பை நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி, அதோட மேக்கிங் டைமே வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேஞ்சிங் 15 to 25 minutes வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இட்ஸ் வர்த் த டேஸ்ட். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா தான் அப்புறம் தான் வந்து அதை மேக்கிங்கே ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி கிச்சன் எதுவுமே வச்சிட மாட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது. லெட்ஸ் சீ ஹவ் தே கோ குக் இட்.
அடுத்ததாக கண்ணு முன்னாடி இருக்கிறது நம்ம பிடாரிஸ் மெஸ்ஸோட ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி. வெயிட், நம்ம பிடாரி மெஸ்ஸோட ஸ்பெஷல் ப்ரான் பொளிச்சது நான் சர்வ் பண்ணிடுறேன். சர்வ் பண்ணிட்டு வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து நம்ம பிடாரி மெஸ்ஸோட ஸ்பெஷலில் நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாமல் சீரக சம்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே சீரக சம்பா தான் யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே. அண்ட் நம்ம சாப்பிட்ற இந்த ப்ரான் பொளிச்சது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன மேஜிக் பண்ணியிருக்காங்க மாஸ்டர்? நார்மலாக நீங்கள் மற்ற ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரானை ஃப்ரை பண்ணி மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம ஹோட்டலில் வந்து ப்ரானை ஃப்ரை பண்ணி அந்த பனானா லீஃபில் வச்சு ஸ்டீம் பண்ணி, ஓகே, அது ஸ்டீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பனானா லீஃபில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் அதில் இறங்கணும். ஓகே, அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்ஸ், ஸ்மோக்கி ஃப்ளேவர்ஸ் ப்ரானில் இறங்கினேன். அது ஒரு தனி ஃபீல், உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ். அப்படி ஒரு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடும்போது, சூடாக சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் இப்போது ரைத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கர்டு வந்து ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது. கர்டெலாம் ரைத்தா வந்து இப்போது நம்மளே வந்து ரைத்தா தயிரெல்லாம் கடையில் வாங்குறது இல்லை. ஓகே, நம்மளே மில்கை வந்து நம்மளே வச்சு செய்யறது எல்லாமே இங்கேருந்து ஓன் ப்ரிப்பரேஷன் தான். எதுவுமே கடையிலேருந்து வாங்குறது இல்லை, கடையில் வாங்குறது இல்லை. அண்ட் எப்போ வந்து கேட்டாலும் இப்போ நம்ம சாப்பிட்ற இந்த ப்ரான் பொளிச்சது, அது கூட வந்து நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி சீரக சம்பால எப்போ வந்து கேட்டாலும் கிடைக்குமா? எப்போ வந்து கேட்டாலும் உங்களுக்கு. ஆனால் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, நார்மலாக இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் போகும்போது இந்த பீங்காம் இல்லை கிறிஸ்டலில் இல்லைனா வந்து இந்த எவர்ஸ்டீலில் தான் வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மண் பானையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எப்படி வந்து இதை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தோணுச்சு? இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னைன்னு சொல்லும் போது எல்லாமே நார்மலாக இல்லை, மற்ற ஹோட்டல்ஸில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்காது. ஸோ ட்ரெடிஷ்னலாக கொடுத்தா அவங்க சாப்பிடும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டான அனுபவம், டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் இருக்கணும். இந்த ஊர்ல இருந்து வருவாங்க, அது இந்த ட்ரெடிஷனலா அவங்க இலையிலயும் இந்த பாட்ல அவங்க பார்க்கும் போது அவங்க ஊர்ல சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். பரவாயில்லடா, சென்னைக்கு வந்தாலும் ஊர்ல சாப்பிட்ட மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கு. ஓகே. ஆமா, அடையாறுல வந்து ஒரு புது ஒரு அனுபவம்ங்க. ஏன்னா அடையாறுல வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கு, ஆனா இந்த இடத்துல சாப்பிட்ற ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் வேற எங்கேயுமே கிடைக்காது. டோன்ட் கோ எனிவேர், ஒன் மோர் லாஸ்ட் ஃபீஸ்ட் ஆன், பி பேக் சூன்.